கஷ்டப்பட்டு ஒண்ணு மாத்தினா வர இடையில வந்து மூட்டு மூடுனா அந்த காரியத்தை காரியத்தை கொண்டு பாத்தலாம். அதிகாரி கார்ல வந்தாரு, வெள்ளு வந்த உடனே வெள்ளு போனா எங்களுக்கு கவர்மெண்ட் ஆபீசர் இருந்தா யாரா இருந்தாலும் நாங்க இல்ல எல்லாருமே மனுஷன் தானே சொன்னாலே நம்ம வெளியே வந்துருவோம். உங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துங்க, உங்க பொருளை வெள்ள எடுத்துங்க, நாங்க சீல் வைக்க போறோம் எதுவுமே சொல்ல. வெள்ள நீ எடுத்துட்டு போறியா இல்ல நானே எடுத்து கூட்டிடும் நான் எங்களை வெளில போங்கடாங்கிற எங்க கடைக்கு எவ்வளவு கஸ்டமர் வந்து போறாங்க கிடையாது. நானும் வித்துட்டு நான் எங்கனா போய் திருப்பி நான் டிரைவர் வேலைக்கு போறேன் சார். எல்லாம் மூடிருங்க சரிங்களா, மூடிருங்க சார், எல்லாத்தையும் மூடிருங்க. எங்களுக்கு இது வேணாம், நாங்க வந்து எல்லாம் கரெக்டா தான் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோம். காசு இல்லாதவங்க வரக்கூடாதுன்னா சார், என் கடையில வந்து வளர கூடாதான் செய்யறாங்க சார். எங்க அண்ணன் வந்து வளர கூடாது, அவர் வந்து யூகோ வந்து பிரச்சனை. காலையில் எல்லாருமே அடித்தடியாக வீடியோ பார்த்தோம், என்னதான் நிலவரம் சார்? எல்லா காலையில் வேலை பார்த்துருந்தோம். ஒரு 8:30 இருக்கும், மூணு லேடிஸு ஒரு ஜென்ஸு வந்தார் ஷாப் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி. ஸ்டாப்பு எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு சார். வெடிக்கல் 4 மணிக்கே ஓப்பன் பண்ணிவிடுவோம். வேலை செய்யும் போது 4 மணிக்கு வந்தேன், 4 மணி 8:30 வந்தாங்க. எந்த ஒன்று 3 லேடிஸு ஒரு பாய்ஸ் வந்தாங்க. சரி, அவங்க வந்து எல்லா கேமரா எடுத்துருந்தாங்க, ஆயில் பாயிட்டு மசாலா பாயிட்டு அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு அதிகாரி கார்ல வந்தாரு, வெள்ளு வந்த உடனே வெள்ளு போகலாம் நாங்களே பேசும்போதே சொன்னாங்க. வந்த உடனே வந்து ரீசனா வந்து என்ன வந்து பேசணும் பொண்ணு வந்து வெளில வந்து ஒரு ரிப்போர்ட் வருதுனா வந்து உடனே தம்பி வெளில போங்கப்பா நான் பேசணும் பொண்ணு சொல்லணும், ரீசனா சொல்லணும். கவர்மெண்ட் ஆபீசர் இருந்தா யாரா இருந்தாலும் நாங்க இல்ல எல்லாருமே மனுஷன் தானே. அண்ணா சொன்னாரு, ஏய் நீங்க வெளில போறீங்களா எடுத்து எடுத்து கொட்டிடுவாங்கிறாரு. என்ன ரீசன் வந்து ஒருத்தர் அதிகாரி வரானா என்ன பாருங்க, 40 பேர் இருக்கோம் நாங்க, 40 பேர் வந்து ரோட்ல நிக்கிறோம். எல்லா எல்லா பேக்கும் இங்கே வெளில கிடக்கு பாருங்க, சாப்பாடு போய்ட்டு வாங்கினு வரோம் போய்ட்டு. ஓ, எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளில போங்கிறாங்க. விரட்டிட்டு சார் பர்மிஷன் ஒரு 2 மணி நேரம் சொன்னாலே நம்ம வெளியே வந்துடுவோம். உங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துங்க, உங்க பொருளை வெளில எடுத்துங்க, நாங்க சீல் வைக்க போறோம் எதுவுமே சொல்ல. வெளில நீ எடுத்துட்டு போறியா இல்ல நானே எடுத்து கொட்டிடும் நாங்களை வெளில போங்கடாங்கிறாரு. தம்பு போட்டு சார் தம்ம இறக்கறே இல்லையாங்கிறாரு. இன்னைக்கு காலையில ஒரு சிக்கன் வந்து அதுதான், ஈவினிங் வந்து நாங்க பிரியாணி கிடையாது, ஆர்டர் மட்டும் தான் செய்வோம். நாங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு செய்யறது போதெல்லாம் கிடையாது சார். பெரிய பெரிய கடையில பாத்துறீங்களா, பீசர்ல வச்சு செய்யறாங்களா? அந்த கடையில வந்து இதுவும் பண்ண மாட்டேன் நாங்க, எதுவும் ஓப்பன் டைப்பா செய்யறமே. எங்க கடைக்கு எவ்வளவு கஸ்டமர் வந்து போறாங்க, வளர்றதுல ஷாப்பிங்லாம் போன வந்து எல்லாமே பண்ணி கொடுப்பாரு. அவர் வந்து பெரிய ஆளுமே காட்டிக்க மாட்டார் எதுவுமே. தவிர நாங்க எவ்வளவு காசு வருமோ போறோமோ வரமோ செலவுக்கு போறது வந்து எல்லாமே நல்லா பண்றேன். 40 பேர் சார் பாருங்க, ஒரு 5 நிமிஷம் வச்சு பாருங்க, எல்லாருமே வந்துருவாங்க. 40 பேரும் வெளில தான் நிக்க போறோம். அவங்க வரதுக்கு முன்னாடி கால் ஏதாவது பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்களா? எந்த யூஸ்மே கிடையாது சார், ஒரு இன்ஃபார்மேஷன் எதுவுமே கிடையாது. சார் அவங்க வந்தவங்க வந்து கார்பரேஷன்ல வந்து செக் பண்ண வந்தவங்க நாங்க நினைச்சிருந்தோம். திடீர்னு வந்து அவங்க அந்த லேடிஸ் 3 பேர் திடீர்னு கார்ல வந்து ஒரு ஆபீசர் வர வந்து ரீசன் வந்து சொல்லணும், என்னப்பா இப்படி பண்ற அப்படி போறோம்ல. வந்தோட நீ வீடியோ எடுத்துட்டு மயிரியா நீ வெளில போற இடத்த நான் கொட்டிடுறேன்னு சொல்றாரு. அது கட்ட பஞ்சாயத்து அடியால் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான். எல்லாமே வந்து ஒரே தூண்டுதல் தான் சொல்லி கொடுத்து செய்யறாங்க. எங்க அண்ணன் வந்து வளரக்கூடாத,
எங்க அண்ணா என்ன வந்து ஃபர்ஸ்ட் மாரி போறது, அவர் வந்து வளர்ந்தாலும் சரி வரலாலும் சரி நல்ல முறையில தான் இருக்காரு, எல்லாருக்கும் நல்லதான், யாருக்கும் யாரு இதுவும் கிடையாது. இப்ப நாங்க இருக்கோம், நாங்க எங்க கடை வந்து 8 பிரான்ச் இருக்கு, எங்க கடை வந்து எதை கம்மிட்டு வந்திருக்கா, எல்லாருமே சாப்பிடுறாங்க, அன்லிமிட் சாப்பாடு தான், சின்ன குழந்தை வரைக்கும் பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுறாங்க, எதை கம்மிட்டு வந்திருக்கா, நாலு பேர் திருப்தியா சாப்பிட்டு போறாங்க. நாங்க எதுவுமே உதவ முடியல, நாங்க என்ன அன்னைக்கு வர்றதா நாங்க செய்யறோம், நாங்க வந்து வச்சிருந்து ரெண்டு நாள் கழிச்சு வச்சு போனது வந்து எதுவுமே செய்யலாம் சார். கிடையாது உள்ள வந்து பாருங்களா, உங்க பெரிய கேமரா தான் உள்ள எடுத்து பாருங்க, என் கடை எல்லாமே தெரியும், ஏதோ ஒரு குப்பை ஏதாவது. பிரியாணி நாங்க கஷ்டப்பட்டு செஞ்ச சாப்பாடு கொட்டை கூட நாங்க வச்சோம், காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கோம், 4 மணிக்கு எழுந்து செஞ்சு 9 மணிக்கு எல்லாம் சட்டி ஏத்தி எல்லா கடைக்கும் அமைஞ்சிரும், நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோமே, ஏதோ தப்பு இருந்தா எங்களுக்கு சொல்லலாம், எதுவுமே இல்லாத போது வந்து எதுவுமே ரீசன் இல்லாம ஏன் சார் சாப்பாடு சரியில்லப்பா, சாப்பிட்டு எல்லாமே ஹாஸ்பிடல் இருக்காங்க. செருப்பு எட்டு கடை இருக்கு சொல்றீங்க, இங்க மட்டும் தான் நடந்திருக்கா இல்ல இடத்துலயுமே ஏதாவது பண்ணிருக்காங்களா? இங்க மட்டும் தான் கிச்சன், மெயின் கிச்சன் இது. இங்க இருந்து எல்லாத்துக்கும் இங்க வண்டலூர் வந்து எஸ்ஆர்எம் காலேஜ் வரைக்கும் எங்களுக்கு கடை போகுது. ஓகே ஓகே ஓகே, தாம்பரம் அங்க போயிருக்காரா ஸ்டேஷனுக்கு, என்ன சொல்லிருக்காங்க நிலவரம் ஏதாவது தெரியுமா? இப்ப வந்து நாங்க வந்து காசுக்காக வரல, எங்க ஓனர் வந்து என்னைக்குமே நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், லாஸ்ட் வரைக்கும் எல்லாரும் 40 பேர் எங்க ஓனர் கூட இருக்கும், நாங்க விட்டு அவங்க வீட்டு பையன் பிள்ளை எல்லாரும் பாத்துக்கிறாங்க. வேற வேற ஊர் வந்து இங்க வந்து இருக்கீங்க, எல்லாம் மாஸ்டர்ஸ் தான் இல்லையா? ஓகே ஓகே, எல்லாம் இந்த மாதிரி ஒரு தொழிலாளர் கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம். ஓனர் இருக்கு படிச்சிட்டு வேலை இல்லாத ஒருத்தரும் திரும்பி வந்துருமா, படிக்க மாட்டேங்குது சார், எல்லாருமே படிச்சிருக்கோம், பிகா படிச்சிட்டு நீங்க வேலை பார்த்துட்டு இருக்க என்ன ரீசனா இருக்கும் உள்ள ஏதாவது நீங்க அசுத்தமா ஏதாவது அந்த மாதிரி ஏன்னா எப்படியும் ரீசன் வந்து வெளியே வந்துடும் கொஞ்ச நேரத்துல சொல்றாங்க. அதனாலதான் வெள்ள போங்கடா, ஏய் சொல்லிட்டே இருக்கா, நீங்க போறீங்க எடுத்து வெள்ள கொட்டி விடுங்கிறாரு. அப்புறமா தான் இங்க சொல்றாரு,
நீங்க வீடியோ எடுக்க ஆரம்பிச்சானே அமைதியாயிட்டே போல. அது கவர்மெண்ட் ஆபீஸ் இருந்தா பரவாயில்ல. நாங்களே எல்லாரும் கஷ்டம் தான போறோம். எல்லா வீட்டு கஷ்டம் தான. எல்லாரும் எவ்வளவு கஷ்டம் இருக்கும். தப்பு பண்ணா ஆமா நீ சீரியஸா உங்க வேலை நீங்க பண்ண ரூம் போயிரலாம். ஆனா இங்கே இருக்கீங்களா அதனால தான். என்ன தப்பு நடந்துச்சு? ரெஸ்பான்ஸ் இல்ல சார். சாப்பிடலாம். எங்க அண்ணன் கூட்டிட்டு போனீங்களா? நாங்களும் வரோம். நாங்களும் ஒரு கூட வரோம். எங்களை எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி வச்சீங்க. நல்லா இல்லையா? என்ன நல்லா இல்லங்க கடையில? எதுமே சொல்ல கேட்டதுக்கு எதுமே சொல்ல அவங்க நானே செஞ்சு நானே 4 வருஷம் சாப்பிட்டுக்கிறேன். உடம்பு பாருங்க ஃபிட்னஸ் நல்லா இருக்கிறேன். மத்தபடி கறி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காலையில வரதுதானே ஃப்ரெஷ் தானே எல்லாமே. ஒருவேளை இந்த இடத்துல பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா அதுக்கு முன்னாடி தகரம் எல்லாம் போட்டு இந்த மாதிரி பண்ணல கூடாது அப்படிலாம் எதுவும் இல்ல. இந்த இடம் ஏதாவது ஏதாவது அப்ரூவல் இல்லாம அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. இல்ல மாசம் ஈகோ சார் மத்தவங்க ஏதோ வளர கூடாம அண்ணன உட்கார வச்சிருந்ததோட பிளான் பண்ணி. சரிங்க ப்ரோ, உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதான். புரியுது இனிமே மறுபடியும் இந்த மாதிரி பண்ணாதடா அப்படின்னு. நாங்கள் 400 பேர் சாப்பாடு போடுறோம். எங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் தம்பி இந்த மாதிரி போய் சீல் வைக்க போறோம். அந்த காரணம் தான் ஏதோ கள்ளசாரம் எங்க ஆச்சுற மாதிரி வந்து அடிச்சு நிறுத்துற மாதிரி எல்லாம் இருக்குது. இவ்வளவு பேர் வந்து பிக்சர்ல வச்சு 1 வாரம் 2 வாரம் வச்சு வந்து செஞ்சு சாப்பிடறோம். அவங்க எல்லாம் விட மாட்டானுங்க. ஏன்னா அவ்வளவு காசு கொடுக்குறானுங்க. நீங்க எதுவும் நடக்கும் பேசுறோம். சரிங்களா? நன்றி.